நரகம் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்குமான இடம். அது ஒரு நாளும் மனுஷர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படவில்லை. நாம் பரலோகத்திற்குரியவர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்பாவுடையவர்கள், நீங்கள் அன்பின் தகப்பனையுடையவர்கள், நீங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள். நீங்கள் அன்பு தகப்பனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ள வேண்டிய அவருடைய நேச குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எழுந்து புறப்படுங்க, கர்த்தர் உங்களை எழும்ப செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபைகளும் அவருடைய இரக்கங்களும் எப்பொழுதும் நம்மேல் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறது. அவர் அழைத்த அழைப்பு மாறுவதில்லை, அவருடைய அன்பு மாறுவதில்லை, உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற நேசம் மாறாததாக இருக்கிறது. நீங்கள் அவரிடத்தில் திரும்பவும் நேசிக்கும் பொழுது, அவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய பயங்கர வல்லமையை பார்ப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக பராக்கிரமசாலியாக உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கான காரியங்களை முடிப்பதற்காக, உங்கள் மேல் வைத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்காக, உங்கள் மேல் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை நடத்துவதற்காக, தம்முடைய பிள்ளையாக உங்களை கனப்படுத்துவதற்காக உங்கள் பேரில் அவர் மிக சிறந்த திட்டங்களை வைத்திருக்கிறார். அவைகளை நீங்கள் நம்ப வேண்டும். அவைகளுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அப்படியே இருக்கிறது. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் அப்படியே நிஜமாக உண்மையாக இருக்கிறது. ஆகவே அந்த வாக்கு தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். அதை நீங்கள் நம்ப வேண்டும். அவருடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில பலிக்கும். நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆம் அன்பானவர்களே, தேவன் ஒரு நல்ல தகப்பனாக ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். வேதாகமத்திலே ஒரு நல்ல தகப்பனை குறித்து லூக்கா 15 வாசிக்கிறோம். இந்த தகப்பன் செல்வந்தனாக இருந்தான். தனக்கு 2 இருந்தார்கள், மூத்தவன் இளையவன். வேதம் சொல்லுகிறது, இளைய மகன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் போய் எனக்கு என்னுடைய சொத்தின் பகுதியை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறான். தகப்பன் என்ன சொல்கிறார், தன் பிள்ளைகளுக்கு தானே சொத்து. நம்முடைய பரம தகப்பனும் அப்படிதான். நமக்காகத்தான் அவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பரலோகத்தில் எல்லாம் தங்கமயம் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நடக்கிற இடம் கூட தங்கமயம். அப்படிப்பட்ட பரமத்தகப்பன் இருக்கிறார். அவருடையதெல்லாம் நம்முடையதாக இருக்கிறபடியாலே நாம் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்திற்குரியவர்கள், நன்மைக்குரியவர்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ பாருங்கள், இந்த இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்து கேட்குறான், என்னுடைய சொத்தில் உள்ள எல்லாவற்றையும் என்னுடைய பங்கை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்பா என்ன செய்கிறார், அந்த சொத்தில் அந்த தகப்பன் அவனுடைய பங்கை எல்லாம் கொடுக்கிறார். அவன் அந்த சொத்தை வாங்கி கொண்டு எப்படியாகிலும் தகப்பனிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு அல்லது தான் இஷ்டம் போல ஜீவிக்கலாம் என்று நினைக்கிறான். இன்னைக்கு கூட அநேகர் வாலிப பிள்ளைகள், வாலிப மகள்கள், மகன்கள் தங்கள் பெற்றோர்களை விட்டு விலகி தங்கள் மனம் போல ஜீவிக்கலாம் என்று நினைக்கிறார்கள். அன்பானவர்களே, விடுதலை பொறுப்போடு கூட வருகிறது. When you have freedom and liberty, you also have a responsibility. ஆனால் இன்றைய காலத்து பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா, வாலிப பிள்ளைகளும் சரி, வாலிப தம்பிமார்களும் சரி, தங்களுடைய சுதந்திரத்தை அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்த பிரச்சனை எப்போதும் உண்டு, எல்லா தலைமுறைகளிலும் உண்டு. ஆகவே இன்றைய தலைமுறை மட்டும் நான் சொல்லவில்லை, எப்பொழுதும் சுதந்திரம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே பாருங்கள், என்ன செய்கிறார்கள் என்றால், தங்கள் இஷ்டம் போல ஜீவிக்கிறார்கள். தங்கள் மேல் பாவங்களை வருவித்துக் கொள்கிறார்கள். தங்கள் இருதயத்திற்குள் குற்ற உணர்வை வருவித்து இருதயத்தின் கடினத்தினாலே தங்கள் இருதயத்திலே அவர்கள் வாட்டப்படுகிறார்கள். தங்கள் உள்ளத்திலே குற்ற உணர்ச்சியினால் வாட்டப்படுகிறார்கள். இன்றைக்கு அதுதான் அநேக பிள்ளைகளுடைய, அநேக வாலிபர்களுடைய, தங்கைகள் தம்பிகளுடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதே காரியத்தை செய்த அந்த இளைய மகன் வாழ்க்கை
என்னாயிற்றென்றால், தகப்பன் கொடுத்த அந்த பணத்தை வைத்து மனம் போல செலவு செய்தான். வேசிகளிடத்திலே செலவு செய்தான். இஷ்டம் போல அவைகளை செலவு செய்து அவனுடைய வாழ்க்கையை அவன் செலவழித்து போட்டான். பணம் செலவழிச்சிட்டே இருந்தா தானா பெருகுவதில்லை. நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு அக்கறை இல்லாமல், உணர்வு இல்லாமல் அநேகர் இருக்கிறார்கள். இந்த இளைய மகன் அப்படிதான் இருந்தான். செலவு பண்ணிட்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் பணம் இல்லாமல் போய்விட்டது. அவன் கையில் பணம் இல்லாமல் போனது மட்டுமல்லாமல், அவன் வாழ்ந்த தேசத்திலும் வறட்சி உண்டாயிற்று. அவன் பன்றிகளுக்கு உணவை செலுத்துகிற ஒரு வேளையில் சேர்ந்து பன்றிகள் சாப்பிடுகிற அந்த தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப முற்பட்டான். என்ன ஒரு பரிதாபம்! பாவ வாழ்க்கை பரிதாபத்தை கொண்டு வருகிறது. பாவ வாழ்க்கை நம் வாழ்க்கையில மிகுந்த வேதனைகளை கொண்டு வருகிறது. காரணம் இல்லாத காயங்கள், வேதனைகள் பாவத்தின் விளைவினால் உண்டாகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தினாலே மனுஷன் தன் உள்ளத்திலே நிம்மதியை இழந்து போகிறான். குற்ற உணர்வினால் வாதிக்கப்படுகிறான். சஞ்சலத்தால் தவிக்கிறான். பாவத்தினால் மனம் நொந்து போகி அநேகர் தற்கொலைகளை நாடி செல்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு தவறு செய்து வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு ஆதரவு கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த இளைய மகன் என்ன செய்கிறான் என்றால், ஒரு அழகான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். பஞ்சத்திலும் பட்டினியிலும் வாடி பன்றி தின்கின்ற தவிட்டினால் தன்னுடைய வயிற்றையும் நிரப்பி வேதனை பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் அவன் ஒரு அழகான தீர்மானத்தை எடுக்கிறான். அதை உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15:20 அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை இந்த இளைய மகனைப் போல உங்கள் வாய்ப்புகள் ஒவ்வொன்றையும் முடக்கியிருக்கலாம். உங்களுக்கு கிடைத்த பொன்னான தருணங்களையும் நேரங்களையும் வாய்ப்புகளையும் நீங்கள் ஒருவேளை தவற விட்டிருக்கலாம். அறிந்தோ அறியாமலோ நீங்கள் பாவம் செய்திருக்கலாம். இன்னைக்கு அந்த குற்ற உணர்வில், அந்த பாவத்தில் உங்கள் மனசை போட்டு அலக்கழிச்சுக்கிட்டு நீங்கள் தவித்து கொண்டே இருக்க வேண்டாம். இந்த மகன் பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்பினாலும் ஒரு நாள் உணர்வடைந்தான். உணர்வடைந்து அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று மற்றவர்கள் சொல்லலாம், ஆனாலும் அதை தாண்டி அவன் எழுந்து தன் தகப்பனிடத்திற்கு புறப்பட்டு வந்தான். இன்னைக்கு கூட உங்களை பார்த்து அநேகர் சொல்லலாம், உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ தப்பான முடிவுகளை எடுத்து விட்டாய், கண்டிப்பாக உனக்கு வாய்ப்பே இல்லை, நீ அழிந்துதான் போகப் போகிறாய் என்று அநேக சத்தங்கள் உங்கள் காதுகளில் ஒலிக்கலாம். அநேகர் உங்களை பார்த்து சொல்லலாம். அநேகர் உங்களை பார்த்து பரிகசிக்கலாம். நீங்கள் வெட்கத்திலும் அவமானத்திலும் நிந்தையிலும் இன்றைக்கு தலைகுனிந்து மனம் புழுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதிக்கவே விருப்பமுள்ளவராக இருக்கிறேன், உன்னை நான் உயர்த்தவே விருப்பமுள்ளவராக இருக்கிறேன், எழும்பி வா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இளைய மகன் என்ன செய்தான்? எழுந்து அவன் புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். எந்த தவறுகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தாலும், Rise and come again to your father. எழும்பி வா, என் மகளே, நீ ஆண்டவருடைய அன்பிற்கு எழும்பி வா. ஆண்டவருடைய இணையற்ற அவருடைய கிருபைக்கு எழும்பி வா. அவருடைய பேரன்பிலே உன்னை கரைத்து கொள்வதற்கு, நனைத்து மகிழ்வதற்கு அவரிடம் ஓடிவா என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், வா என் மகளே. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான். அவங்க அப்பாவை பார்த்த உடனே அவங்க அப்பா தூரத்திலேருந்து அவனை பார்த்து ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். இதுதான் இயேசுவின் அன்பு. இதுதான் தேவனுடைய அன்பு. அவர் உங்களை நேசிக்கிறார். நீ இல்லாமல் அவர் பரலோகத்தை
இருக்க விரும்பவில்லை என்பதற்காக உனக்காக அவர் இந்த பூமியில் இறங்கி வந்தார். என் மகளே, நீ இல்லாமல் பரலோகம் அழகில்லை என்று அவர் நினைத்தார். நீ இல்லாமல் பரலோகத்திலே அங்கு இருக்கிற வசதிகள், இன்பங்கள் நீ இல்லாமல் இருக்கக்கூடாதென்று நினைத்தார். மனுஷன் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது அவருடைய சித்தமல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரையே தந்தருளி இவ்வளவாய் உங்கள் மேல், உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார். அதுதான் இயேசுவின் அன்பு. ஆகவேதான் பரலோகம் நாம் செல்லும் பொழுது அது நமக்கான இடமாக இருக்கிறபடியினாலே அழகாக மாறுகிறது. நரகம் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்குமான இடம். அது ஒரு நாளும் மனுஷர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்படவில்லை. நாம் பரலோகத்திற்குரியவர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் அப்பாவுடையவர்கள், நீங்கள் அன்பின் தகப்பனையுடையவர்கள், நீங்கள் இயேசுவின் செல்ல பிள்ளைகள், நீங்கள் அன்பு தகப்பனுடைய மார்பில் சாய்ந்து கொள்ள வேண்டிய அவருடைய நேச குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா! எழுந்து புறப்படுங்கள். கர்த்தர் உங்களை எழும்ப செய்கிறார். எழும்பி புறப்படுங்கள். அப்பா அவனை போய் கட்டிப்பிடித்தார், முத்தமிட்டார். அவன் என்னென்னவோ சொல்ல பார்த்தான். இளைய மகன், அப்பா உங்களுக்கு எதிராக நான் பாவம் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிராக நான் குற்றம் பண்ணிட்டேன், உங்களுக்கு எதிராக தவறு பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு சொன்னான். அவங்க அப்பா என்ன செஞ்சார்? சொல்லு, உன் பட்டியலில் தான் இன்னும் சொல்லு, அந்த காசை என்ன பண்ண, இந்த காசை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல. அவர் சொன்னார், தன் வேலைக்காரரை பார்த்து என்ன சொன்னார், நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போட்டுவிடுங்கள். கொழுத்த கன்று விருந்தை ஆயத்தம் பண்ணுங்க. அண்டவர் சொன்னார், என் மகன் மரித்தான், ஆனால் இப்பொழுது பிழைத்திருக்கிறான். இயேசுவின் இணையற்ற அன்பு அது உங்கள் உள்ளத்திற்குள் இப்பொழுது பாய்ந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் அன்பு உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கல்வாரி சிநேகம் உங்களை மூடுகிறது. உங்களுடைய குற்ற உணர்விலே, பாவ உணர்விலே தவிக்க வேண்டாம். இளைய மகனைப் போல நீங்கள் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் எழுந்து புறப்பட்டு அப்பாவிடம் வாங்க. அவர் உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டுவார். அவர் உங்களை அவர் வைத்த நோக்கத்தில் மறுபடியும் உங்களை நடத்துவார். உங்களுக்காக கொழுத்த கன்றின் விருந்தை ஆயத்தப்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே விழாக்களும் திருவிழாக்களும் உண்டாகும்படி நன்மைகளை வர்ஷிக்க பண்ணுவா. கர்த்தர் அப்படி செய்யப்போகிறபடினால் நீங்கள் அதை விசுவாசித்து நன்றி சொல்லுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்யப்போகிறார். அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். நீங்கள் எழும்பி புறப்பட்டு இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள்ள உங்கள் இருதயத்தை ஒப்புக் கொடுங்கள். இருக்கிற நிலைமையில் ஒப்புக் கொடுங்கள். இருக்கிற தவறான பாதையிலிருந்து விலக ஒப்புக் கொடுங்கள். இப்பொழுது திரும்பி அவரிடத்தில் சரியான பாதைக்கு வர ஒப்புக் கொடுங்க. அவருடைய நோக்கம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் மனம் திரும்புதலையும் மனம் மாறுதலையும் கொடும். எழுந்து புறப்பட்டு அவன் தகப்பனிடத்தில் வந்ததைப் போல இவர்களும் எழுந்து புறப்பட்டு உம்மிடத்திலே வரவும் உமக்காக ஜீவிக்கவும் உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு அவர்களை வழிநடத்தட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. கணக்கற்ற பிள்ளைகளுடைய மனதை நீர் தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். கணக்கற்ற மக்களுடைய மனதை கர்த்தருடைய அன்பு இப்பொழுது தொடுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் விடுதலையை கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் உள்ள குற்ற உணர்வுகளை சபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பாவத்தின் எல்லா விதமான அன்பரே குற்ற உணர்வுகள், ஓ எல்லா விதமான நெருக்கங்கள் விலகிப்போக கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவரையும் நிரப்பும். உம்முடைய அன்பிலே ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும். உம்முடைய மார்பில் சாய்த்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, நிச்சயமாக இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். நீங்கள் ஒவ்வொரு செய்தியையும் எந்த பகுதி பிடித்தது என்று எழுதுங்கள். அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். அவர் நல்லவர். அவர் உங்களுக்காக உதவி செய்வார். ஆமென்.